அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் பிரம்மச்சாரி ஐயப்பனிடம் மையல் கொண்ட மகிஷி தன்னை மணந்து கொள்ளுமாறு வேண்டு நின்ற புராண கதையைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க தன்னை காதலித்த மகசியிடம் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஐயப்பன் அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கின்றார் மாளிகைபுரத்து அம்மனாக மாறி காத்து கொண்டிருக்கின்றார் மகசி அம்மன் ஐயப்பனுக்கும் மாளிகைபுரத்து அம்மனுக்கும் இடையில் உள்ள ஆத்மார்த்தமான பந்தம் என்ன என்று ஒரு புராண கதை உள்ளதுங்க அப்படிப்பட்ட ரொம்பவே சுவாரஸ்யமான புராண கதையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று வேண்டி நின்ற மாளிகை புறத்து அம்மனிடம் நான் இந்த ஜென்மம் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பதாகவே சத்தியம் செய்துள்ளேன் அந்த சத்தியத்தை மீற முடியாது என்று ஐயப்பன் கூறினார் அதற்கு அந்த பெண் தொடர்ந்து வற்புறுத்தவே ஐயப்பனும் நான் வீற்றிருக்கும் மலையிலேயே நீயும் அமர்ந்திரு என்றைக்கு ஒரு கன்னிசாமியாவது என்னை காண வராமல் இருக்கிறாரோ அன்றைக்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று வாக்குறுதி அளித்தார் மாலை போட்டு மலைக்கு போகும் சாமிகள் சபரிகிரி வாசனான ஐயப்பனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை மஞ்சமாதா என்று அழைக்கப்படும் மாளிகைபுரத்த அம்மனுக்கும் கொடுக்கின்றனர் சபரிமலைக்கு வரும் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இந்த மாளிகைபுரத்த அம்மனை தரிசிக்காமல் ஐயப்பனை தரிசிக்க முடியாது அதற்கு காரணம் ஐயப்பனுக்கும் மாளிகைபுரத்த அம்மனுக்கும் இடையில் உள்ள ஆத்மார்த்தமான பந்தம்தான் ஐயப்பனுக்கு மாலை அணியும் போதே பக்தர்கள் அனைவருமே இந்த மாளிகை பொறுத்த அம்மனின் பெயரையும் சொல்லியே மாலை அணிந்து கொள்கின்றனர் உண்மையில் இந்த மாளிகை அம்மன் தான் ஐயப்பன் அவதாரம் உருவாக முழு முதற் காரணமாகும் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்த மகிசாசுரனை அன்னை பார்வதி துர்காதேவியாக அவதரித்து அவனை வதம் செய்தார் தன்னுடைய அண்ணன் மகிசாசுரனின் அழிவுக்கு தேவர்கள்தான் காரணம் என்பதை அறிந்த அவனது தந்தை மகிசி தேவர்களையும் முனிவர்களையும் தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்தாள் இதனால் வேதனைப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் மீண்டும் சிவபெருமானை சரணடைந்து முறையிட்டனர் தங்களை காத்தருள வேண்டுமென ஈசனிடம் வேண்டினர் மகிசாசுரன் எப்படி தன்னுடைய மரணம் ஒரு பெண்ணால் ஏற்பட வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தானோ அதே போலவே தன்னுடைய மரணம் என்பது எம்பெருமான் ஈசனுக்கும் காக்கும் கடவுளான மகா விஷ்ணுவுக்கும் பிறக்கும் குழந்தையால் தான் நிகழ வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தாள் அந்த குழந்தை பனிரெண்டு வயது பாலகனாக வரும் சமயத்தில்தான் நடக்க வேண்டும் என்றும் வரம் பெற்றிருந்தாள் ஆணுக்கும் ஆணுக்கும் எப்படி குழந்தை பிறக்கும் என்ற அகங்காரத்தில் தனக்கு அழிவே கிடையாது என்று நினைத்தே தேவர்களையும் முனிவர்களையும் இம்சித்து வந்தாள் ஆனால் நடப்பது எல்லாமே ஈசனின் திருவிளையாடல் என்பது மகிசிக்கு தெரியாமல் போய்விட்டது மகிசியின் கொடுமை அளவுக்கு மீறி சென்றபோது மகாவிஷ்ணு மோகினி உருவம் எடுத்து ஐயப்பனின் அவதாரம் நிகழ்ந்தது அதன் பின்பு நடந்தது நம் அனைவரும் அறிந்த ஒன்றே பன்னிரண்டு வயது நிரம்பிய பாலகனான ஐயப்பன் தன்னுடைய தாயாரின் தலைவலி தீர புளிப்பால் கொண்டுவர காட்டிற்கு புறப்பட்டார் அங்கு ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பொன்னம்பல மேட்டில் ஐயனை சந்தித்து அரக்கியான மகிசியால் தாங்கள் படும் துயரங்களை எடுத்து கூறி தங்களை காத்தருள்ள வேண்டி நின்றனர் தேவர்களின் கோரிக்கையை ஏற்று ஐயப்பன் தேவலோகம் சென்று அரக்கி மகிசியுடன் போரிட்டு வென்று அவளை பூலோகத்தில் தூக்கி எறிந்தார் அந்த அரக்கி வந்து விழுந்த இடமே அழுதா நதிக்கரையாகும் அரக்கி மகிசி வதம் செய்யப்பட்ட உடனேயே அவளது அரக்க உருவம் மறைந்து லீலா என்ற அழகான பெண்ணொருத்தி தோன்றினாள் பின்னர் அந்த பெண் ஐயப்பனை வணங்கி நின்று நான் உங்களால் தான் சாப விமோசனம் பெற்றேன் என்னுடைய சாபம் நீங்க பெற காரணமாக இருந்த நீங்கள்தான் என் கணவராக வர வேண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினாள் அதற்கு ஐயப்பனோ நான் இந்த ஜென்மம் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பதாகவே சத்தியம் செய்துள்ளேன் அந்த சத்தியத்தை மீற முடியாது என்று கூறினார் அதற்கு அந்த பெண் தொடர்ந்து வற்புறுத்தவே ஐயப்பனும் நான் வீற்றிருக்கும் மலையிலேயே நீயும் மாளிகை பொறுத்த அம்மனாக அமர்ந்திரு என்றைக்காவது ஒரு கன்னிசாமியாவது என்னை காண வராமல் இருக்கிறாரோ அன்றைக்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று வாக்குறுதி அளித்தார் தன்னுடைய அவதார நோக்கத்தை பந்தல மன்னனுக்கு எடுத்துரைத்த ஐயப்பன் தான் அமைதியான சூழலில் தியானம் செய்யப்போவதாக சொல்லி தனக்கு ஒரு ஆலயம் எழுப்பும்படி சொன்னார் அதோடு ஒரு அம்பை மலை மீது எய்து அந்த அம்பு விழுமிடத்தில் தனக்கும் மாளிகை பொறுத்த அம்மனுக்கும் ஆலயத்தை அமைக்குமாறு கூறிவிட்டு மறைந்தார் ஐயப்பன் சன்னதிக்கு இடதுபுறத்தில் சுமார் முந்நூறு அடி தூரத்தில் மாளிகை பொறுத்த அம்மனுக்கு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது அன்றிலிருந்து இன்று வரையிலும் நாள்தோறும் சபரிமலைக்கு செல்பவர்கள் ஐயப்பனை தரிசித்துவிட்டு கண்டிப்பாக மாளிகைபுரத்து அம்மனையும் வணங்கிவிட்டுதான் திரும்பி செல்கின்றனர் ஆனால் எந்த ஒரு கன்னிசாமியும் ஐயப்பனை தரிசிக்க வராமல் இல்லை மாளிகைபுரத்து அம்மனும் ஐயப்பனை மணக்க ஆவலோடு காத்திருக்கின்றாள் அந்த மஞ்சமாதா கோவிலை பற்றியும் தெரிந்து கொள்ளலாங்க மஞ்சமாதாவின் கோவில் சென்றதும் முதலில் நாம் வணங்க வேண்டியது ஸ்ரீ கடுத்த சுவாமியை தான் மிகுந்த சக்தி படைத்த தெய்வம் பிறகு அங்கிருந்து மணிமண்டபம் செல்ல வேண்டும் இந்த மணிமண்டபம் ரொம்ப அழகானதுங்க இங்கேதான் மகர விளக்கென்று வரும் திருவாபரண பெட்டியை இறக்கி வைப்பார்கள் ஜோதி தரிசனத்திற்கு பிறகு சபரிமலை வரும் பந்தல ராஜ பரம்பரை மன்னரும் அவர் குடும்பத்தாரும் இங்குதான் தங்குவார்கள் இந்த மஞ்சமாதா கோவிலில் மணிமண்டபத்திற்கு அருகில் நாகராஜ அதற்கு அருகில் நவக்கிரகங்கள் உள்ளன இவற்றை ஐயப்ப பக்தர்கள் சுற்றி வந்து வணங்குவார்கள் இதன் வலது பக்கம் சுவரை அடுத்த காட்டு தேவதைகள் நாகையட்சி அமைந்துள்ளன இவற்றுள் மஞ்சள் தூவி வழிபடுவது வழக்கமாக உள்ளதுங்க மஞ்ச மாதா கோவில் எளிமையாக காணப்பட்டாலும் வெகு அழகாக நேர்த்தியாக உள்ளது மஞ்ச மாதாவின் வரலாறும் ரொம்பவே சுவையானதுங்க அப்படி புராண கதையை பற்றி தாங்க நம்ம பார்த்தோம் அந்த கதை தாங்க மகிசி என்ற அறக்கையை மணிகண்டன் காட்டில் வதம் செய்த உடனே அந்த மகிசியின் உடலிலிருந்து லீலா என்ற தேவதை போன்ற பெண் ஒருத்தி வெளிவந்து ஐயப்பனை வணங்கி நான் உங்கள் மூலம் சாப விமோசனம் அடைந்தேன் என் சாபம் நீங்குவதற்கு காரணமாக இருந்த நீங்களே என் கணவராக வர வேண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேண்டினாள் ஐயப்பன் அவளிடம் நான் இந்த ஜென்மம் முழுவதும் இருப்பதாக சத்திய பிரமாணம் செய்துள்ளேன் என்று கூறி அந்த பெண்மணியை சபரிமலையில் பிரதிஷ்டை செய்து கோவிலின் இடப்புறம் மாளிகைபுரத்த அம்மன் என்ற பெயரில் அமர்ந்து இங்கே என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஐயப்பன் கேட்டு கொண்டபடி அந்த பெண் சபரிமலையில் மஞ்சமாதா என்கின்ற மாளிகை பொருத்த அம்மனாக அமர்ந்து இன்றளவும் அருள் பாலித்து வருகின்றாள் பக்தர்கள் மஞ்சமாதாவிற்கு மஞ்சள் பொடி தூவியும் அவளது திருக்கோவில் பிரகாரத்தை சுற்றி தேங்காய் உருட்டியும் வழிபாடு செய்து அவளது அருளை பெற்று வருகின்றார்கள் மஞ்சமாதா கோவிலில் சில ஐயப்ப பக்தர்கள் ரவிக்கை துண்டு வைத்தும் வெடி வழிபாடு செய்தும் வணங்குகிறார்கள் திருமணம் வேண்டிய சிலர் இரண்டு ஜாக்கெட் துண்டுகளை கொடுத்து ஒன்றை திரும்ப பெற்று அதை வீட்டிற்கு எடுத்து செல்கின்றார்கள் இப்படி வேண்டுதல் செய்திட அடுத்த ஆண்டிலேயே அவர்களது திருமணம் ஏற்பாடாகி இனிதே நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிறதுங்க மாளிகைபுரத்திற்கு என்று தனியாகவே மேல் சாந்தி ஒருவர் இருக்கின்றார் மஞ்சமாதா கோவில் பூஜைகள் போன்றவற்றை இவர்தான் செய்கின்றார் சபரிமலையில் நடத்தப்படும் முக்கிய பூஜைகளில் ஒன்று பகசதி பூஜை இதற்கு ரூபாய் நூற்றி ஒன்றை மஞ்சமாதா கோவிலில் உள்ள தேவஸ்தானம் கவுண்டரில் கட்டி ரசீது பெற்று இப்பூஜையை செய்கின்றார் பெண்களுக்கு ஏற்படும் சகல நோய் நொடி பிரச்சினைகளையும் திருமண தடையும் நீங்க செய்கின்றது இப்பூஜை என்று கூறுகிறார்கள் மஞ்சமாதா கோவில் அருகே உள்ள மணிமண்டபத்தின் எதிரே சின்ன வாத்தியம் என்ற இசைக்கருவிகளை உள்ளுவன்கள் என்கின்ற வாத்தியார்கள் இசைக்க காணலாம் சிறு தொகையை அவர்களுக்கு பக்தர்கள் அன்பளிப்பாக கொடுத்து வாசிக்க சொல்வார்கள் அந்த இசையை கேட்டு அங்கே இருக்கும் சகல தெய்வங்களும் அருளாசி வழங்க ஆசிர்வதிப்பதாக நம்பப்படுதுங்க ஐயப்பனை கண்குளிர தரிசனம் செய்த பிறகு கற்பூர ஆலி வெளிப்பாடு என்றொரு சடங்கை நடத்துகிறார்கள் ஐயப்ப பக்தர்கள் குங்குமம் விபூதி மஞ்சள் மிளகு பேரீச்ச பழம் கல்கண்டு காணிக்கை பணம் போன்றவற்றை தனித்தனி தட்டில் ஏந்தி ஊதுபத்தி கட்டை கொளுத்தி அதை கையில் ஏந்தியவாறு ஒருவரும் பன்னீர் தெளித்து கொண்டே இன்னொருவரும் கூட்டமாக குருசாமி தலைமையில் சரணம் கூறிக்கொண்டே அங்கு கண்ணுக்கு தென்படும் ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்த்து வழிபட்டு கொண்டே கோயிலை சுற்றி வருவதுதான் இந்த கற்பூர ஆழி வழிபாடு என்பது இப்படி வழிபட செல்லும் பொழுது விபுது தட்டில் சூடம் எரிய எடுத்து செல்கின்றார்கள் கூட்டமாக குரு தலையில் செல்பவர்கள் ஐயப்பனின் சன்னதி சென்று கொடிமரத்துக்கு அப்பால் நின்று சூடம் தீபாராதனை காட்டி ஐயப்பனை மனதார வணங்கிவிட்டு உண்டியலில் காணிக்கை பணத்தை போடுகின்றனர் பின்னர் கன்னி மூலகணபதியையும் அதன் பின் நாகராஜாவையும் வணங்கிவிட்டு சரணம் கூறியபடி பதினெட்டாம் படிக்கே வருகின்றனர் அங்கு கருத்த சுவாமி கருப்பண்ணசுவாமி பதினெட்டு படிகளுக்கு தீபாராதனை செய்து பின்பு வாபர் சன்னதி சென்று வணங்கிவிட்டு மஞ்சமாதா சன்னதிக்கும் சென்று அங்கும் வணங்கிவிட்டு தங்களது தங்கும் இடத்திற்கு திரும்பி வந்து குருசாமி காலில் விழுந்து வணங்கி ஆசை பெற்று இவ்வாறாக மஞ்சமாதா வரலாறு மற்றும் பூஜை முறை சொல்லப்பட்டிருக்குங்க இப்படி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் ரொம்பவே புலநடக்கம் புலாலை மறுத்து மேற்கொண்டு காலை மாலை பூஜைகள் புரிந்து கருப்புடை தரித்து மற்றும் நல்லொழுக்கம் பேணி கடும் விரதத்திற்கு பின்னர் இந்த கோயிலுக்கு நடந்தே யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகங்க இப்படி மனதார ஐயப்பனை நினைத்து கார்த்திகை மாதத்தில் வழிபடுகின்றனர் இவ்வாறாக கன்னிசாமியும் ஐயப்பனும் கல்யாணத்திற்காக காத்திருக்கும் மாலையபுரத்த அம்மனாக சொல்லப்படுதுங்க எனவே இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்த்தோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்